சாப்டர் த்ரீ ஸ்கோப்பிங் மாடல். இப்போ மாடல் மாடல் வந்து என்னென்னா ஒரு பார்ட் ஆஃப் ஏ ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராமில் உள்ள ஒரு பார்ட் வந்து ஒரு மாடல். ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன செய்கிறோம்னா டிஃபரெண்ட் என்ன செய்கிறோம், சின்ன சின்ன மாடல்ஸாக பிரித்து எழுதுகிறோம். இண்டிபெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு மாடல்ஸும் எப்படி இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கும் ப்ரோக்ராம்ஸை வந்து என்ன செய்வோம், ப்ரோக்ராம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்ட்லி டெவலப்டு மாடல்ஸ். மோர் தென் ஒன் மாடல்ஸை வச்சு நம்மளால் என்ன செய்ய முடியும், ப்ரோக்ராம் எழுத முடியும். அந்த ஒவ்வொரு மாடலும் எப்படி இருக்கும், இண்டிபெண்ட்டாக இருக்கும். அப்போ ஒரு சிங்கிள் மாடலில் என்ன இருக்கும்னா செவரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும். ஒரு சிங்கிள் மாடலில் ஒன்று அல்லது மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், ரிலேட்டடாக இருக்கும். இப்போ மாடல்ஸ் வந்து இண்டிவிஜுவல் லெவல்லையும் என்ன செய்யும், பெர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண முடியும். அதே சமயத்தில் வேறு மாடல் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், இன்டெகிரேட் பண்ணவும் ஜாயின் பண்ணவும் முடியும். அப்போ ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் வந்து நம்மளோட ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுறதுக்காக அல்லது டீபக்கிங்கை ஈஸி பண்ணுறதுக்காக நம்ம என்ன செஞ்சு வச்சுப்போம், மாடல் மாடலாக க்ரியேட் பண்ணியிருப்போம். இந்த மாடல் மாடலாக க்ரியேட் பண்ணுறதுனால ப்ரோக்ராமிங் ஈஸியாக இருக்கும், டீபக்கிங்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ரோக்ராம் வந்து என்ன செஞ்சுக்கும், ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஸ்மால் ஃபங்க்ஷனல் மாடல்ஸாக நம்ம என்ன செஞ்சுப்போம், பிரித்து வச்சு ஒரு அவுட்புட்டை தரதுக்கு என்ன செய்யும், ஜாயின் ஆகி என்ன செய்ய ஒர்க் ஆகும். அப்போ ஒரு மாடல் வந்து என்ன செய்ய மாடல் மாடலாக பிரித்து வச்சுக்கிறது ஜாயின் ஆகி நமக்கு என்ன செய்யும், ஒரு அவுட்புட்டை தரும். அப்போ இந்த ப்ராசஸ் அதாவது என்ன செய்கிறோம், ஒரு சப்டிவைட் பண்ணுறோம்ல ப்ரோக்ராமை ஒவ்வொன்றா, அந்த ப்ராசஸுக்கு பேர் மாடல் ப்ரோக்ராமிங். மாடல் ப்ரோக்ராமிங் இந்த மாடல் ப்ரோக்ராமிங் வந்து ப்ரோக்ராமர்ஸுக்கு வந்து ஒர்க்கை என்ன செஞ்சு கொடுக்கும், டிவைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி இந்த ஒர்க்கை தனித்தனியாக உள்ள ஒர்க்கை என்ன செய்ய முடியும், தனித்தனியாக டிவைட் பண்ணி தனித்தனியாக ஒர்க்கும் பண்ணிக்கலாம், டீபக்கும் பண்ணிக்கலாம். இப்போ மாடல்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ப்ரொசீஜர்ஸ் சப்ரூட்டின் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் மாடல்ஸுக்குள்ள எக்ஸாம்பிள். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மாடல் பார்த்தோம்னா டிசேபிள் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னெல்லாம் பார்த்தோம்னா, மாடலில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், ப்ராசஸிங் லாஜிக் இருக்கும், டேட்டா இருக்கும். மாடல்ஸ் வந்து செப்பரேட்டாக என்ன செய்ய முடியும், கம்பைல் பண்ணி ஸ்டோர் பண்ண முடியும். மாடலை வந்து ப்ரோக்ராம் கூட இன்க்ளூட் பண்ண முடியும். மாடல் செக்மெண்ட்டை வந்து நம்ம என்ன செய்ய முடியும், நேமையும் பேராமீட்டர்ஸையும் கொடுத்து என்ன செய்ய முடியும், இன்வோக் பண்ண முடியும். மாடல் செக்மெண்ட்டை இன்னொரு மாடல் என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ண முடியும். இப்போ பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா மாடல் ப்ரோக்ராமோட பெனிஃபிட்ஸை, லெஸ் கோட் டு பி ரைட்டன், கோட் வந்து கொஞ்சம் எழுதினா போதும், நிறைய மாடல்ஸை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை, என்ன செஞ்சுக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு டீமும் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் கோடை மட்டும்தான் டீல் பண்ணதுனால ப்ரோக்ராம் வந்து ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். அதே மாதிரி மாடல் ப்ரோக்ராமிங் வந்து ஒரு அப்ளிகேஷனில் நிறைய ப்ரோக்ராம்ஸை என்ன செய்ய வைக்க, கொலாபரேட் பண்ண வைக்க முடியும். ஒரே அப்ளிகேஷனில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் சேர்ந்து என்ன செய்ய முடியும், மாடல் ப்ரோக்ராமிங் இருக்கிறதுனால எழுத முடியும். இப்போ இந்த கோடு வந்து மல்டிபிள் ஃபைல்ஸில் என்ன செஞ்சுப்போம், ஸ்டோர் பண்ணிப்போம். வேறு வேறு நிறைய தனித்தனி ஃபைல்ஸாக இருக்கும், அதில் இந்த கோடு வந்து ஷார்ட்டாக சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. எரர்ஸ் இருந்தால் ஈஸியாக என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா அது பர்டிகுலர் அந்த சப்ரூட்டின் ஃபங்க்ஷனுக்குள்ளே லோக்கலைஸ்டு பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக இது பண்ண முடியும். ஒரே கூட வேறு வேறு அப்ளிகேஷன் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ஸ்கோப்பிங் ஆஃப் வேரியபிளையும் ஈஸியாக என்ன செய்ய முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். இப்போ அக்சஸ் கண்ட்ரோல்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு செக்யூரிட்டி டெக்னிக். இந்த அக்சஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணி யார் எதை வியூ பண்ண முடியும், யார் எதை வியூ பண்ண முடியும், கம்ப்யூட்டிங் என்வாயன்மெண்டில் உள்ள ரிசோர்ஸஸை, எந்த ரிசோர்ஸஸை யார் யூஸ் பண்ண முடியுங்கிறத என்ன செய்ய முடியும், ரெகுலேட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் செக்யூரிட்டி. செக்யூரிட்டியில் அக்சஸ் கண்ட்ரோல் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இது வந்து ஆப்ஜெக்டோட ரிஸ்க்கை வந்து மினிமைஸ் பண்ணுது, ஆப்ஜெக்டோட ரிஸ்க்கை மினிமைஸ் பண்ணுது. இதை வேறு வேல்யூவில் சொன்னோம்னா டேட்டாவை அக்சஸ் பண்ணுறதுக்கு சம் ரெஸ்ட்ரிக்ஷன், செலக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கும். அதுதான் அக்சஸ் கண்ட்ரோல். இப்போது நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அக்சஸ் கண்ட்ரோலை வந்து அக்சஸ் மாடிஃபையரை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், கொடுத்துருப்போம். இப்போ கிளாசிக்கல் ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் லாங்குவேஜஸ் C++ ஜாவாவில் வந்து பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடக்டர்ங்கிற கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி என்ன செய்வோம், இந்த அக்சஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். அப்போ பர்டிகுலர் கிளாஸ் மெம்பர்ஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு கொண்டு வருவோம். இப்போது ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ் வந்து என்ன செய்ய, அவுட் சைடில் இருக்கிற கிளாஸை வந்து என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. ப்ரைவேட் கிளாஸ் மெம்பர்ஸ் ப்ரைவேட் மெம்பர்ஸ் ஒரு கிளாஸோட ப்ரைவேட் மெம்பர்ஸ் வந்து அவுட் சைடில் உள்ள கிளாஸால் என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது.
அந்த கிளாஸ் மட்டும்தான் என்ன செய்ய முடியும், ப்ரைவேட் மெம்பர்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். பப்ளிக் மெம்பர்ஸை யாருனாலும் என்ன செய்ய முடியும், அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த பப்ளிக் மெம்பர்ஸ் வந்து ப்ரைவேட் மெம்பர்ஸை என்ன செய்யும், அக்சஸ் பண்ணும். இந்த ப்ரைவேட் மெம்பர்ஸை இப்போது பப்ளிக் மெத்தடை ஆப்ஜெக்ட் ஆஃப் சேம் கிளாஸ் வந்து என்ன செய்யும், ஒரு ஆப்ஜெக்டை வச்சு என்ன செய்ய முடியும், இந்த பப்ளிக் மெத்தடை அக்சஸ் பண்ண முடியும். இந்த அரேஞ்ச்மெண்ட்டை, இந்த அரேஞ்ச்மெண்ட் ப்ரைவேட் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளும் பப்ளிக் மெத்தட்ஸும் இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் என்ன சொல்லுவோம்னா பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன் சொல்லும். பிரின்சிபல் ஆஃப் டேட்டா என்கேப்சுலேஷன் சொல்லும். ப்ரொடெக்டட் மெம்பர்ஸ் வந்து என்ன செய்ய முடியாது, வெளியே வந்து அக்சஸ் பண்ண முடியாது. எதுக்குள்ளே மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், அந்த கிளாஸும் சப் கிளாஸும் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், வேறு எதுவும் அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ், பேரண்ட் கிளாஸ் வந்து என்ன செய்ய முடியும், சைல்டு கிளாஸுக்கு இன்ஹெரிட் பண்ண முடியும் ப்ரொடெக்டட் மெம்பர்ஸில். இப்போ பைத்தானில் இதை மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு எஃபெக்டிவ் மெத்தட் எதுவும் கிடையாது. பைத்தானில் வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா நேமிங் மெத்தடுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸ் பண்ணுறோம், சிங்கிள் அல்லது டபுள் அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணி ப்ரைவேட்டாக அக்சஸ் பண்ணுங்கிறதுக்கு என்ன செய்வோம், பைத்தானில் ஸ்பெசிஃபை பண்ணிப்போம். அந்த அக்சஸ் கண்ட்ரோலை ப்ரிஃபிக்ஸ் பண்ணி அக்சஸ் கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ணுவோம். இப்போ எல்லா மெம்பர்ஸும் டிஃபால்ட்டாக வந்து பைத்தான் கிளாஸில் வந்து பப்ளிக், C++ ஜாவாவில் ப்ரைவேட். இப்போ வேரியபிள் வந்து பப்ளிக், பைத்தானில் வந்து எந்த வேரியபிள்னாலும் பைத்தானில் வந்து ஒரு கிளாஸில் பைத்தான் கிளாஸில் எல்லாமே பப்ளிக் தான். ஆனால் C++ ஜாவாவில் ப்ரைவேட், டிஃபால்ட்டாக ப்ரைவேட்டு. பைத்தானில் வந்து என்ன செய்ய முடியும், எந்த மெம்பர்னாலும் அவுட் சைட் கிளாஸ் என்வரன்மெண்ட்லேருந்து அக்சஸ் பண்ண முடியும். C++ ஜாவாவில் அவுட் சைட் கிளாஸ் என்வரன்மெண்ட்லேருந்து எல்லா மெம்பர்ஸையும் என்ன செய்ய முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் சாப்டர் அல்காரிதமிக் ஸ்ட்ராட்டஜிஸ்.